என்ன யாரையுமே காண விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில்ல சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போனா அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூப்பிட்டு வரலையே, அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, பிறக்கத்தலையா பறங்கித்தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா? ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல்ல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேடிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சாதான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி தான் எட்டி ஒதுக்கிறது. குடிப்பா, இது சொல்லி வைப்பா, குடிப்பா. உன சரி சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்காரா. ஆ போங்கண்ணா. சினிமா இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையில எடுத்துக்க? பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க, அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே குடுக்கற அளவுக்கு வந்துருலையா? நீங்க கூட ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப ப்ரொஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துருலையா? நான் சொன்ன பதிலுக்கு நீயும் சொல்லுவியா? நீ மட்டும் என்ன சொல்ல சொல்லுவேன்? ஏறுங்க. என்ன சொல்லுவீங்க? அண்ணா விடுங்கண்ண, உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாத போல இருக்கு. சவுண்ட் தொடர்ந்து காம நேராச்சு, இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல. என்ன இங்க கரெக்டா வரவன் போறவன் அஞ்சு பத்து மணி தான் சில்லறைக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவ கேசரி சில்லற வாங்கி வச்சிருக்கா? இவங்களுக்காக பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்க உனக்கு சோறு. ஓ அப்படி இல்லைன்றா. எத்தனை இருங்க ஓட்டிங்க என்ன? ஒன்னு ரெண்டு மூணு. இதுல பாக்கி ரெண்டு ரூபாய் எழுதிருக்கேன், இன்ட்ரோல பக்கம் வாங்கி தந்துக்குங்க. எனக்கு வராம போச்சு. இதுல அறுதா செய்திருக்கேன், இன்ட்ரோல படம் இருந்துருக்குங்க. போங்க. அவசரப்படாதீங்க, எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரங்களே வாங்க 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 சீக்கிரம். உனக்கு என்ன ஆகுன? ரெண்டு டிக்கெட் கூட மிஸ் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் சாரன் ஒரு பாயிண்ட் ஊர் அப்படியா? மா தாயே மகமாயே, அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க, படம் சூப்பரா ஓடணும். அப்பா முருகா என்ன ஒரு கை போடலாம்னு சொன்னேன். ஒரு கை இன்னைக்கு ஒரு கை யார பார்த்தா ஒரு கை, ஒரு கை சொல்லுவ, ஒரு கை சொல்லுவ. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வாலோ மன மாமா காரு அத்தகாரு வாலியங்கா ராரு நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே வீரு நீ தேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டரு அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டியாடி, நான் கார்த்தங்காலே லேது. கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இதுதான் கார் பண்ணு வச்சுக்கய, இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. இப்படித்தான், நீ என்ன தொடு? அப்படித்தான், கார்பனும் கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். தெரியாதா?
ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த இல்லண்ணே பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது நான் தேஞ்ச கார்பனா நானு சும்மாண்ணே இங்க பாரு அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு தராதரம் தெரியாது அதான் உன் தராதரம் தெரியுது கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் போ டேய் இங்க வா என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்து பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேசி நாய் டச்சே டேய் கேட் திறந்து விடுடா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏன்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டிங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க நீங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணல தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுல ஒண்ணு இல்லீங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் டேய் போட உள்ள பாடுவா இது ஒரு சோரி நாயங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சோரி நாயின்னு அங்க நின்றத பொடையை கடிச்சுப்பானுங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா கட்டிடுங்க கட்டிடுங்க ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலபரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பாய் 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்த கேக்குதே அடே அடே வாங்க 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 என்ன இவ்வளவு தூரம் எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்தேன் அது என்னமோ தெரியலீங்க இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது ஹாய் ஹாய் நைஸ் இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா அய்யோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ அது இல்லைங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தலை சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க அட பாவி அந்த மாதிரி பண்ணிடாதா எந்த மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்ன வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா அண்ணே அப்ப நான் சின்ன பையனே எனக்கு விவரம் பத்தாது இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல மெச்சூர்ட் ஆயிட்டியா எப்படா புட்டு சுத்துறது பெரிய ஆளா இது என்ன ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏ ராயல் லுக்குடா ஏ லைஃப் பிரச்சனைடா ஓ லைஃப் இல்ல ஓ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க ஏமி சாமி அவசரங்க வச்சாரா நேனு வெளியில போகட்டுமா சேச்சே நான் அதுக்காக வரல நான் வேற ஒரு வேலையா வந்தேன் ஏமி சாமி இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு சாமி மீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்ட ஒன்னு கேக்கலாம்னு இருக்கேன் செப்பு சாமி செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது இல்லம்மா என் மனச திறந்து கேக்குறேன் எந்த உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அழகனே நுவுன்னாக்கு
ஆஹா டாப் டாப் வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கோசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்லதான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன் சாமி அதான் லேது நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும் ஏச்சே அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு என்ன தெரியாது உன் மேல அத்தர் சந்தனம் சவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை பரதேசி நான் எங்க நின்று என்ன பேசு பாரு போ சாமி குறும்பு நீ மணக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வெடல் புள்ள நேசம் ஆபரேட்டர் சார் சொல்றாரு ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற அரண்மனை அந்தப்புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்னு பேசிட்டு இருக்கிறீ ஏண்டா காதல கண்ணுதான் இல்ல மகன் மூக்குமாடா இல்ல சரி சரி இங்க நார்ந்து ஓடுறது ஊர் நார்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு ஏதே தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராயன் ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நாயை அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருன்னே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது பாத்தீங்களா ஐயா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பாத்துருக்க விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலைய கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே யாரே சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கு இந்த ஏரியாவுல இருந்தா சென்ட் தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது சுட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ் பயமுடா என்ன கத்துற என்ன சாமி அவளமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி தரமெல்லாம் ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கிறீங்க அவன் தியேட்டர்ல இருக்கிறான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுக்குது சாமி சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பாக்கூடாது காபி சாப்பிட்டு போங்க ஓ வீட்டுல காபிய வேணாம் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட பாக்கூடாது இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊதி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்ன தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம்
படான அரஞ்சான் வச்சுக்கங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடாத பக்கம் பாத்தி ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் உன் ஐடியா எல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வெச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த 10 பைசா பேச்சலாம் இங்க பேசவே கூடாது ஏம்ப்பா இவ இல்லாம நம்ம வாழவே முடியாதப்பா சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா அவனுக்கு வியாதினே போடா போடா பார் ஓட முடியதா பார் பண்ணி பார் நான் சொல்ற மாதிரி செய் இப்போ அண்ணா ஏய் அண்ணா என்ன கூப்பிடுறா நானு உன்ன நினைச்சே நீனு என்ன நினைச்சே நான் கைய புடிச்சே நாக்கு நிந்த பணி உண்டி இத விட வேற வேலை இருக்கு ஒத்து ஐயோ నిన్నేమి చెప్పినావు పెళ్లి కొట్టు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి అమ్మాయిలంత ఆ పక్క వెళ్ళు అవును అబ్బాయి గారు అంతరు మన బ్యాక రండి என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க அதான் தெரியல மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா எங்க திரும்பு இது என்ன திடீர்னு கருப்பு யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா எனக்கு லொல்லு பண்ண செருப்படி வாங்குவேன் யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா என்னடா எந்த கையா கங்காறு படுத்துனா உண்டா உண்டா அடுத்து என்ன உங்க வழக்க மங்கசூத்தம் தீஸ்கோ தாலியா சார் குடுறா தீஸ்கோ யா கட்டி மேல கட்டி மேல ஏம்டி கட்டி மேல உங்களுக்கு புரியாதோ கொட்டண்டி கொட்டண்டி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுறாங்க அப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சு இன்னும் தலையை சொல்லிட்டீங்க என்ன விஷயம் சொல்லு முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம் டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலாஜி ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன ஜெருசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் இவங்க முதலாளி சொல்லிட்டாருல இதுல நீங்க என்ன தலையிடுறது முதலாளி இருக்கார் பாக்குறேன் இல்லட்ட நாரி பேர் நாரி ஏற்கனவே நாருன்னு தான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாரு ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடுப்போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷினை தொடச்சு வைங்க முதல்ல சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது நான் போட்டு விடுறேன் நல்லா நல்லா காசிகளே காசு படுங்க சாமி காசு இந்த செயின் ஐயா செயின் வேண்டாம் ஐயா ஐயா இந்த தியேட்டர் வேற பேசிடுவா ஐயா சும்மா ஐயா நான் கொடுத்துறேன் இந்த ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம் இங்கே படம் பாக்குறதா அப்படியா பலே பலே என்னண்ணா 100 ரூபாய் எடுத்தீங்க பின்ன 150 எடுக்க முடியும் போட்டதே 100 ரூபாய் தான்டா
பத்து பைசாவுக்கு கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கிட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணலான்னு பாக்குறியா? 10 பைசாக்கு 10 பைசா தான் பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது? டேய் வாங்க. என்னடா எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான் நல்ல குடும்பம்னே. ஆடாடா பொண்ணுக்கு தங்கமான மனசு. ஆஜோ இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? அம்மா நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளு அடடே வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை பை. ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கா? இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண்கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞ. அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா என்ன நிலா பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க டேய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறதா? ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணுபட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிமதிக்காக இல்ல அவ நிமதிக்காக? அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏன் தெலுங்கார பொம்பள? டேய் அங்க துப்பு அங்க துப்பு. ஏமே இனிமே உன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின் இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்த அடிக்குது. அவன மாதிரி ஆளுகள கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகள இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா நான் தீஸ்ரே சாமி. இன்ன யார் தீஞ்சது? வாள தீஸ்குன சாரு. அவனே தீஞ்சிட்டானா? நான் ஒத்துனு செத்தானோ? வாள கேக்கனே லேது. அவன் கேக்கவே மாட்டான் கோக்கனா பையன். அந்துக்கே நான் வாள தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது. என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு பகடெல்லாம் வலிக்குதே. நீ பொண்டி, நான் சூஸ்தாம வஸ்தானே பொண்டி. ஓ ஒரே குர்ரவாடே இப்படே வஸ்தான்ரா, நின்ன சம்பேஸ்தான்ரா. ஒரே இறாடா. ஏமி இது என்ன பாருங்க சார். எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளம் போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம். என்ன எடுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுறேன். நான் வேற நீ வேற, இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறைய கையாடல் பண்ணிடாத. பாடுவா ஏன் கை காலெல்லாம் நடுங்குது? இல்ல இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஓடுங்க, அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்திரம். ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன். வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களா? அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அதை நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு, அவரை எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா?
ஆகுமத்த யாருக்குமே தெரிய கூடாது. ஆமாங்க. ஓ பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போடுங்க. இன்னொண்ணுங்க. கடல்ல குதிச்சு ரெண்டு பேர் நீச்சல் அடிச்சிட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போயிடுச்சு. ஏதோண்ண உங்க நல்ல நேரம் தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு. இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியூட்டர் தான் வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பர் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பியூட்டர் தான் வேலையா? போடா, எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியறது இல்ல. தம்பி இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பைய துப்பாக்கி தோசங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அண்ணே கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலி தான். என்ன சொல்ற, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. என்ன பழமொழி நான் அப்ப இருந்து பாக்குறேன், நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்கி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டுவாங்க? பொண்ண பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும்? அது இல்ல, பொண்ணு இருக்குன்னு கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் எனக்கு பிறக்கிற குழந்தையும் தேட்டர்ல ஒண்ணா மண்ணா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. யாரு அந்த பொண்ணு? இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தைய. இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? பத்து பண்ணி கொடுப்பாங்க. அடிக்கும்